வணக்கம் இன்றைக்கியான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாடு முழுவதும் பத்து நாட்களில் பன்னெண்டு மாநிலங்கள் பிரதமர் மோடி சூறாவளி சுற்றுப்பயணம் சென்னை பொதுக்கூட்டத்தில் இன்று பேசுகிறார் மயிலாடுதுறையில் கலெக்டர் அலுவலகம் திறப்பு முதலமைச்சர் முகஸ்டாலின் சென்னையிலிருந்து ரயிலில் பயணம் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாடா அல்லது போதைப்பொருள் விற்பனை கிடங்கா போதைப்பொருள் ஒளியும் வரை போராட்டம் தொடரும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு டிஎன்பாளையம் வனப்பகுதியில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி வேற்று கிரகங்களில் வாழ்வதற்கான இடங்கள் குறித்து ஆய்வு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல் பாகிஸ்தான் பிரதமராக சபா ஷரீப் மீண்டும் தேர்வு பிரதமர் மோடி தலைமையில் மத்திய மந்திரிகள் குழு கூட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் குறித்து ஆலோசனை மாமல்லபுரத்தில் ராஜச அலையில் மாயமான நாலு கல்லூரி மாணவர்களின் உடல்கள் மீட்பு விக்கிரவாண்டியில் இரண்டு குழந்தைகளைக் கொண்டு தாய் தற்கொலை அடித்து கொலை செய்து விட்டதாக போலீசில் தந்தை புகார் குச்சியால் விரட்டிய போது படம் எடுத்த பாம்பை கண்டு ஓடிய ஆவின் மேலாளர் தவறி விழுந்து சாவு அருகே பரிதாபம் டெல்லியை நோக்கி பேரணி தொடரும் என அறிவிப்பு விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைகிறது நாடு முழுவதும் பத்தாம் தேதி ரயில் மறியல் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்தின் போது பெருமாள் கோவில் கொடிமரம் முறிந்தது திருநள்ளாறில் பரபரப்பு பக்தர்கள் அதிர்ச்சி தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு போலியோ சொட்டு மருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் நாடோடிகள் சினிமா பானையில் சம்பவம் நண்பனுக்காக முகமூடி அணிந்து கல்லூரி மாணவியை கடத்திய ஏழு பேர் கைது ஜெலகண்டபுரம் அருகே பரபரப்பு ஆபாச வீடியோ மிரட்டல் எதிரொலி தருமபுரம் ஆதீன படத்துக்கு துப்பாக்கிந்திய போலீஸ் பாதுகாப்பு காரணம் கூறுவதை விட்டுவிட்டு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்ட மத்திய அரசு முனைப்பு காட்ட வேண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியில் கலக்கல் நடனம் ஆடிய நடிகர் நடிகைகள் நடிகர் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் கலந்து கொண்டார் பெங்களூரு ஹோட்டலில் குண்டுவெடிப்பு சம்பவம் குற்றவாளி பற்றி துப்பு துலக்கியது போலீஸ் மந்திரி பரமேஸ்வர ராவ் பேட்டி போலியோ சொட்டு மருந்து முகாம் பன்னாரி மாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு சுத்தம் செய்யும் பணி தீவிரம் தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து கோட்டை அணைகள் அட்டகாசம் முன்னூறு வாழைகள் சேதம் வெள்ளி அருகே பிறந்த ஏழே நாளான குழந்தை திடீர் சாவு சாவில் மர்மம் என போலீஸில் டாக்டர் புகார் பவானி கள்ளிப்பட்டி வடுகப்பட்டி பகுதிகளில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி கால பைரவருக்கு சிறப்பு வழிபாடு பாஜகவின் தாமரை சின்னத்தை ஒழிக்க வேண்டும் தேர்தல் முடிந்தவுடன் வழக்கு தொடர்வேன் சீமான் பேட்டி புதுச்சேரியுடன் சேர்ந்து ஏழு தொகுதியா திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி மோடி ரங்கசாமி படத்துடன் அதிமுக போட்டி சுவரட்டி புதுவை அரசியலில் பரபரப்பு திமுக கூட்டணியில் மூன்று தொகுதிகள் பெறுவதில் உறுதியாக இருக்கிறோம் திருமாவளவன் திட்டவட்டம் சீமான் கட்சி சின்னத்தை இழக்க காரணம் என்ன கோவையில் அண்ணாமலை பேட்டி தேர்தல் தோல்வியில் பயத்தில் அண்ணாமலை உளறி வருகிறார் அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி புதிய மாவட்டங்களை உருவாக்காமல் தமிழக அரசு தடுப்பது ஏன் அன்புணி ராமதாஸ் கேள்வி ஈரோட்டில் பரபரப்பு நடிகர் விஜயின் கட்சியின் கொடிக்கம்பம் அகற்றம் ஈரோடு காய்கறி மார்க்கெட்டில் பூண்டு விலை குறைந்தது இருநூத்தி நாற்பதுக்கு விற்பனை ரஞ்சி கிரிக்கெட்டில் தமிழகத்துக்கு எதிரான அரையிறுதியில் சரிவில் இருந்து மீண்டது மும்பை அணி இளம் தலைமுறையை பாதுகாக்க சமூக வலைதளங்களுக்கு தடை பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நாட்டின் எழுபத்தி மூன்று சதவீத மக்களை மத்திய அரசு புனக்கணிக்கிறது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தேர்தலில் போட்டியிட சீட் வழங்காததால் விரக்தி முன்னாள் மத்திய மந்திரி ஹர்ஷ்வர்தன் அரசியலில் இருந்து விலகினார் மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் திடீர் விலகல் செலவுக்கு பணம் கொடுக்க மறுத்ததால் இரும்புக்கு மேல் அடித்து பெண் படுகொலை போலீஸுக்கு பயந்து மகன் தற்கொலை உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியில் மின்சாரம் தாக்கி மூன்று வாலிபர்கள் பலி அவ்வதான் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்